இப்போ நீங்கள் தமிழகத்துக்கு உள்ளே இல்லாமல் வெளிநாட்டு தமிழர்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க, பல பேர் சந்திச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, பல அரங்குகளில் பல இலக்கிய கூட்டங்களில் பேசியிருப்பீங்க. இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, அது எதன் காரணமாக நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை விட்டு விலகி இருப்பதனாலையா, அல்லது இயல்பாகவே தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கா? அது வந்து தொப்புள் கொடி உறவு தம்பி. அந்த தொப்புள் கொடி உறவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவை யாருமே அழிக்க முடியாது. இந்த இடத்துல நாம் அறிவியல் உண்மை பேசணும். அறிவியல் என்பது வந்து மானுட ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழனுக்கு சற்று வலிமையானது. ஏன்னா உலகத்தில் ஒரே ஒரு மொழி மட்டும்தான் எல்லை பெருமை, எல்லை தொன்மை, இலக்கிய தொன்மை, மொழி தொன்மை, இனத்தொன்மை என்று நான்கு தொன்மைகளை பெற்ற மொழி உலகத்தில் தமிழ் தான். தமிழ் தான். கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகள் எல்லாம் தமிழுக்கு மூத்ததுன்றாங்க. ஆனால் மூத்த மொழியான தமிழுக்கு மூத்த மொழியான இந்த மொழிகளுக்கு வரி வடிவம் இல்லை, பேச்சு வடிவம் இல்லை, இலக்கிய வடிவம் இல்லை. இதற்கு பிறகு பிறந்த மொழிக்கு பேச்சு வடிவம், எழுத்து வடிவம், அனைத்து வடிவத்தையும் பார்க்கிறோம். திசை சொற்களை பார்க்கிறோம், வட்டார வழக்கை பார்க்கிறோம். இப்படி காலந்தோறும் தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது காலந்தோறும் வளரும் என்பதை 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தமிழ் புலவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு செய்தி சொல்கிறேன். பாகும் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை, நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் ஔவையாருடைய பாடல். சுவாமிக்கு விளக்கேத்தினதும் அம்மா குழந்தை சொல் தர பாடல். பாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை. இந்த பாட்டில் ஔவையார் கணபதிக்கு நாலு கொடுக்கிறார். பால் கொடுக்கிறார், தேன் கொடுக்கிறார், பருப்பு கொடுக்கிறார், இனிப்பு கொடுக்கிறார், நாலு கொடுக்கிறார். நாலு கொடுத்துட்டு ஔவையார் மூணை தான் கேட்குறார், சங்க தமிழ் மூன்றும் தா. நாலு கொடுத்துட்டு ஏன் ஔவை மூன்று கேட்டால் தெரியுமா? ஒன்றை ஏன் ஔவை விட்டு வச்சா தெரியுமா? காலந்தோறும் கணபதியை வேண்டுகிறவர்கள் அவரவருக்கு எது தேவையோ அதை நான்காவதாக சேர்த்து கொண்டு அவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக ஔவை மூனோடு நிறுத்தினான். நான் ஔவை பாடலை கணபதி இடத்தில் கேட்கிற போது நாலாவதாக நான் எதை கேட்டேன் தெரியுமா? உலக அரங்கில் வாழக்கூடிய தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் நான் சந்திக்கும் ஆற்றலை எனக்கு தா கணபதி என்று கேட்டேன். நாலாவதாக இணைத்து கொண்டேன். அதுபோல் இந்த உலக அரங்கில் புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் என் மூதாதையர் விட்டு சென்ற பாரம்பரிய மொழி தொன்மையை நான் இழந்து விடக்கூடாது என்று கணபதி இடத்தில் நான்காவதாக அவர்கள் கேட்கிறார்கள். நான் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். வேண்டுதலில் அவர்கள் கேட்பதையும் மொரீஷியஸ் நாட்டிலே பார்த்திருக்கிறேன். அப்பா பெயரோ இளம்பிறை, அம்மா பெயரோ மணிமேகலை, பையனுக்கு பெயரோ பாண்டியன். ஆனால் அவர்கள் வீட்டில் யாருக்கும் தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்போ பிறகு எப்படி பெயர் வந்து சுத்த தமிழ், எப்படி பெயர் சுத்த தமிழ் வைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது எங்களுக்கு பேச்சு மொழி கிரியோல். கிரியோல் என்பது கலோக்கியல் பிரெஞ்சு. ஓகே, எங்களுக்கு பேச்சு மொழி கிரியோல், எழுத்து மொழி ஆங்கிலம், உலக கம்யூனிகேஷன் உலக மொழி தகவல் மொழி ஆங்கிலம். ஆனால் என் தந்தை தஞ்சை மாதவரத்தை மாயவரத்தை சேர்ந்தவர், என் தாய் கும்பகோணத்தை சேர்ந்தவள். அதனால் நாங்கள் எங்கள் பரம்பரைக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தமிழ் பெயராவது சூட்டிக்கொள்வோம், தமிழனாகத்தான் வாழ முடியவில்லை என்று அந்த உணர்வு இன்றைக்கும் அவர்கள் ஏன் இருக்கிறது என்று கேட்டால் அதுதான் தமிழினுடைய தொன்மை. வடவேங்கடம் தென்குமரியாயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று எல்லை தொன்மை. இது எல்லை தொன்மை. அடுத்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி இனத்தொன்மை. அடுத்து நின் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்பது மொழியின் காலந்தோறும் வளர்கிற வளமை. ஆக எல்லை தொன்மை, மொழி தொன்மை, இனத்தொன்மை, காலந்தோறும் வளர்கிற வளமை. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக கொண்ட மொழி உலகத்தில் ஒன்று இருக்குமேயானால் அது தமிழ் மொழி ஒன்றுதான் என்பதை இன்னும் சரியாக நாம் தமிழகத்து தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. இதை புலம்பெயர்ந்த தமிழர்கள் அருமையாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் உச்சரிப்பாகட்டும், அவர்கள் தமிழ் பணியாகட்டும், அவர்கள் உணர்ச்சியாகட்டும் மேலோங்கி இருக்கிறது. நிச்சயமாம்மா, ஒரு கவிதையை கூட நம்ம வாசிக்க முடியும். மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பறிதான் துன்பமிகு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படிங்கிறது. அதுவும் தமிழ்தான் இல்லை. அது மட்டும் இல்லை, கவிஞர் முடியரசன் அடுத்த வரி பாடுறார், ஆந்திரமும் கன்னடமும் சென்று வந்தேன் அங்கெல்லாம் தாய்மொழி விளங்க கண்டேன். ஐயோ,
உணர்ச்சியற்று திரிகின்றாரே மாந்தர் இங்கே. அப்போ வந்து இப்போ தமிழ் தெருக்களில் வந்து தமிழ் இல்லை, பள்ளிகளில் வந்து தமிழ் ரொம்ப குறைவாக இருக்குது, இளம் பிஞ்சுகள் வந்து தமிழ் பேசுவதே ரொம்ப தவிர்க்கிறாங்க, தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சூழலை எப்படி மாற்றுவதுன்னு நினைக்கிறீங்க? அதை பெற்றோரிடமிருந்து தொடங்கணுமா அல்லது எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க? மாற்றுவதற்கு ஒரே வழி வகுப்பறை தான். பெற்றோரிடத்துலாம் தொடங்க முடியாது. குழந்தைங்க வந்து ஒரு 8 மணி நேரம் வீட்டில் இருக்காங்க, பத்திரமாக தூங்குறதுக்காக இருக்காங்க, மிக பத்திரமாக உறங்குவதற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இருக்காங்க. ஆனால் அறிவு ஆரோக்கியம் பெறுகிற இடம் வகுப்பறை. உலகத்திலே புனிதமான இடம் 2 தம்பி, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. இது ரெண்டும் மிக மிக புனிதமான இடம் அருள். இது ரெண்டும் இந்த புனிதமான இடத்துல ஒழுக்கம் இல்லைன்னா ரெண்டுமே கெட்டு போயிடும். ஒரு ஒழுக்கமான தாயின் கருவறைக்குள் ஒரு குழந்தை உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் என்றைக்கும் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது. ஒரு ஒழுக்கமான ஆசிரியரிடத்தில் ஒரு குழந்தை வகுப்பறையில் இல்லைன்னா என்றைக்கும் அந்த குழந்தை வாழ்க்கையில் வெற்றியை காணவே முடியாது. அதனால் தான் உலகத்தில் புனிதமான இடம் ரெண்டு, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. இந்த ரெண்டு இடத்திலையும் மனிதன் முறையாக வளர்க்கப்பட்டு விட்டால் இந்த உணர்ச்சியை கொண்டு வர முடியும். எங்கள் ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியில் நான் 30 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினேன். எங்கள் கல்லூரி வளாகத்தில் மிக தூய தமிழில் பேசுகிற குழந்தைகளை நான் பார்த்துருக்கிறேன். வணக்கத்திற்குரிய ஐயா, திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி என் மாணவி. ஓ, சௌமியா அன்புமணி என் இடத்தில் படித்தவர். இன்றைக்கு மேடையில் சௌமியா அன்புமணி பேசுகிறார் என்று சொன்னால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உச்சரிப்பை பாருங்கள். உலகநாயகியின் மாணவி என்பதை மிக அருமையாக அவர்கள் பேசுகிற விதத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஜி கே வாசன், தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவருடைய மனைவி சுனிதா வாசன் என்னுடைய மனைவி. சுனிதா வாசன் அவர்கள் பேசுகிற போது தமிழ் வாசனையை நீங்கள் உணர முடியும். அடிக்கடி என்னிடத்திலே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கேட்பார்கள், அது எப்படி பேராசிரியர், மொழிக்கு வாசனை உண்டா என்று கேட்பார்கள். இன்று காலை கடுமையான மழை, மழை வருகிற போது எப்படி மண் வாசனை கூடவே வருகிறதோ அதுபோல நல்ல தமிழ் வருகிற போது தமிழ் வாசனை நிச்சயமாக இருக்கும் என்று நான் சொல்வேன். அந்த வாசனையை இன்றைக்கும் அவர்கள் பேசுகிற போது நீங்கள் உணர முடியும். இந்த உணர்ச்சிக்கு எது அடிப்படை என்று கேட்டால் வகுப்பறை தான் அடிப்படை, ஆசிரியர் தான் அடிப்படை. பெற்றோர்கள் விரைந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வாயு வேகம் மனோவேகம் இருந்தது, இன்றைக்கு போக்குவரத்து வேகம் ஒன்று தான் இருக்குது. இந்த போக்குவரத்து வேகம் அறிவியல் வேகமாக வளர்ந்ததை தவிர, அந்த அறிவியல் வேக வளர்ச்சியில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீர்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறீர்களா என்று இளைஞர்கள் கேட்கிறார்களே தவிர நன்றாக இருக்கிறீர்களா என்று யாருமே கேட்பதில்லை. நலமாக இருக்கீங்களான்னு யாருன்னா கேட்குறாங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா, அடுத்த வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற பண்பாடே போச்சு. காரணம் என்ன, நான்லாம் மாணவியாக இருந்தபோது எங்கள் அப்பா கடிதம் எழுதுவேன், அன்புள்ள தந்தையாருக்கு நலம் நலமறிய ஆவல் இப்படிலாம் எழுதுவேன். என்றைக்கு இந்த இமெயில் ஐடி வந்ததோ அன்னைக்கே கம்யூனிகேஷன் உடைக்கப்பட்டு விட்டது. எப்படி உடைச்சி போச்சு, வெல்கம், ஆங்கிலத்தில் வெல்கம் என்பதை டபிள்யூசின்னு அடிக்கிறான், குட் மார்னிங்கை ஜிஎம்னு அடிக்கிறான், டைப் பண்ணுறான், ஜிஎம் டைப் பண்ணுறான். ஆனால் இன்று வரை தமிழில் குறுஞ்செய்திகள் தமிழில் உடைக்கப்படவில்லை. நன்றியை யாரும் நாரின்னு அடிக்கிறது இல்லை, நன்றி தான் அடிக்கும், நன்றி தான் அடிக்கிறாங்க. நாரி நடிச்ச நரி ஆயிடும், நன்றி தான் அடிக்கிறாங்க. வணக்கம் வா இம் யாரும் போடுறதில்ல, வணக்கம் தான் போடுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த மொழி ஆங்கில மொழியை உடைக்க முடியும், 3800 ஆண்டுகள் பழமையான தமிழை யாருமே உடைக்க முடியாது, ஒருத்தரும் உடைக்க முடியாது. உடைக்க முடியாத வன்மை இதுக்கு இருக்கான்னு கேட்டால் இந்த மொழிக்கு வன்மை என்பதை விட ஒரு ஒரு தமிழருக்கு வண்டமிழ்னு ஒரு வார்த்தையே இருக்குது. இது வன்மை கிடையாது, இது உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற வளமை. இந்த வளமை, இந்த இளமை, இது ரெண்டு இருக்கிறதுனால் தமிழ் என்றைக்கும் தொன்மை. இந்த தொன்மை இருக்கிற காரணத்தினால் இதை படிக்கிறவர்களுக்கு தானாக வரும் தலைமை, தானாக வரும். எனக்கா இன்றைக்கி இவ்வளவு தலைமைத்துவ பயிற்சி எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அறம் செய்ய விரும்பு, ஒரே ஒரு ஆத்திச்சூடியிலே எவ்வளவு தலைமை இருக்குது தெரியுமா? அறம் செய் என்று அப்போய் சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தால் தலைமுறையில் வந்த அருள் என்ன பண்ணியிருப்பார், புதிய ஆத்திச்சூடி எழுதியிருப்பார், நீயே செய்ன்னு.
அறம் செய் என்று அவை சொல்லியிருந்தால் நீயே செய் என்று அருள் பாடியிருப்பார். ஆனால் அறம் செய்ய விரும்பு, அந்த விரும்பு என்ற ரெக்வஸ்டேஷனையே அவை, அந்த வேண்டுதலை, அந்த எதிர்பார்த்தலை, விரும்புதலை ஏன் அவை பணிவுடன் கேட்டாள் என்று கேட்டால், தமிழ் ஒன்றுதான் இந்த உலகத்தில் பணிவுடைமையை சொல்லிக் கொடுத்த மொழி. எங்கே பணிவுடைமை ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் இருக்கும். அதனால் தான் வள்ளுவ பெருந்தகை பண்புடைமை என்ற அதிகாரத்தை 100வது அதிகாரமாக வைத்தார். ஏன் 99 வச்சிருக்கலாமே? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன், என்ன காரணம்? ஒருத்தர் பண்புடைமையில் 100% குறைவில்லாமல் இருக்கணும், அதனால் வச்சார். அருள் ரொம்ப நல்லவருங்க, இளைஞன் அருள் மிக நல்லவர். தமிழ் உலா நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குகிறார். ஆனால் சற்று முன்கோபம் வரும் அவருக்கு. அப்படின்னு சொன்னால் அது எப்படி உங்களுடைய முழுமையான குணநலனை பிரதிபலிக்கும்? அப்பொழுது 1% நீங்கள் குறைந்து விடுவீர்கள் அந்த இடத்திலே. அதனால்தான் வள்ளுவன், 1% கூட குறையாத பண்புடையவன் 100% பண்புடையவனாக இருக்க வேண்டும் என்று பண்புடைமை 100வது அதிகாரமாக வச்சார். அதிகாரம் வைக்கிற வைப்பு முறை வள்ளுவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அதிகாரத்திற்கும் இன்னொரு அதிகாரத்திற்கும் ஒரு இணைப்பு வைத்திருப்பான் வள்ளுவ பெருந்தகை. இந்த அதிகாரத்தை வைக்கிற ஒரே அதிகாரம் வள்ளுவனுக்கு மட்டுமே உண்டு, வேற யாராலையும் அதை வைக்க முடியாது. இல்வாழ்வான் என்ற அதிகாரம் வைத்தால் அடுத்த அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்தான். இல்வாழ்வானும் வாழ்க்கை துணை நலமும் வைத்தால் அடுத்த அதிகாரம் மக்கட்பேறு தான். இந்த வைப்பு முறை யார் வைத்த அழகு என்று கேட்டால் அது வள்ளுவன் வைத்த அழகு, அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அப்ப உலக அரங்கில் இன்றைக்கு தமிழ் உரத்த சிந்தனையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி. வகுப்பறையில் கொடுத்தால் நல்ல தமிழ் பேசினால் குழந்தைகள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக கேட்கிறார்கள். எங்கள் கல்லூரி வகுப்பறைக்குள் நான் உள்ளே நுழைகிற போது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று சொல்லுவேன். அத்தனை குழந்தைகளும் வணக்கம் என்று அந்த சொல்லை உச்சரிப்பார்கள். எந்த குழந்தை வணக்கம் என்ற சொல்லை உச்சரிக்கவில்லையோ அந்த குழந்தையை நான் சரியாக கண்டுபிடித்து விடுவேன். கண்டுபிடித்து விட்டு வகுப்பறை முடிந்ததும் அந்த குழந்தையை அழைச்சு, ஏமா ஆசிரியருக்கு வணக்கம் சொல்ல மனம் பக்குவப்படவில்லை, என்ன காரணம், மனதுக்குள் என்ன வருத்தம், ஆசிரியர் மீது கோபமா தமிழ் மீது கோபமா என்று கேட்பேன். அப்பொழுது அந்த குழந்தைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கும். நான் இப்படி தனிமையில் அழைத்து பேசியதால் அந்த குழந்தை தன் சுய வரலாறு என்னிடத்திலே சொல்லும். அப்பொழுது நான் சொல்வேன், இனியவை 40 படி, இன்னா 40 படி, களவழி 40 படி, கார் 40 படி, எட்டுத்தொகைப்படி, சங்க இலக்கியம் படி, படிப்படியாய்ப்படி என்று அவர்களுக்கு நான் அறிவுரை தருகிற போது ஒரு 6 மாதம் கழித்து அதே குழந்தை பேசும். நான் அப்பொழுதுக்கு அப்பொழுது ஓய்வு கிடைத்த பொழுதெல்லாம் நூலகத்தில் தமிழ் இலக்கியங்களை படித்தேன் பேராசிரியர், என் மனதிற்கு இப்பொழுது ஒரு வலிமை கிடைத்திருக்கிறது என்று அந்த குழந்தை சொல்லும். இது யார் தந்த பயிற்சின்னு நினைக்கிறீங்க? பெற்றோர் தர முடியுமா? உற்ற நண்பன் தர முடியுமா? முடியவே முடியாது. ஆசிரியர் மட்டும்தான் தர முடியும். எங்கே ஆசிரியர்கள் தன்னையே அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அங்கே நல்ல வளமான இளைஞர்களை நாம் காண முடியும். எனக்கு அந்த நிறைவு உண்டு அருள். 30 ஆண்டுகள் நான் வளமான இந்தியாவிற்கு வளமான மாணவர்களை கொடுத்தேன் என்கிற மகிழ்ச்சி என் உள்ளத்தில் நீக்கமற நிறைந்த மகிழ்ச்சி.